வணக்கம் நான் ஆதி இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அதாவது அதிகமான உள்ள ஒரு எம்பி ஃபோட்டோவை எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீ ரீசைஸ் பண்ணி அதை கேபியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இது எதுக்காக தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைல் அப்லோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது எம்பி இதுக்காக க கேபியாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன்லாம் வரும் அப்போ நீங்கள் போயிட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம் அதேமாரிலாம் உங்களுக்கு தலைவலாம் இருக்குது ஸோ அதனால் எந்த ஒரு ஆப்புமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிற ஃபோட்டோவை எப்படி சி கம்மியான கேபியாக கன்வெர்ட் பண்ணுறது ஸோ தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நிறைய ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோடய இமேஜ் குவாலிட்டி உங்களோடய இமேஜ் எம்பி சைஸை பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ உங்கள்ட்ட ஒரு மூணு எம்பி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் கம்பேர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அது ஒரு கரெக்டாக இருக்கும் பத்து கேபிக்கு இப்போ மூணு எம்பி உள்ளதை ஒரு பத்து கேபி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு அது ஸ்டைலிஷ் ஃபண்டாக மாறிடும் ஸோ அதனால் அந்த அதேமாரியான தப்பு பண்ணாதீங்க ஓகேவா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட் இருக்குது ஆன்லைனில் ஃப்ரீ வெப்சைட்டு தான் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இந்த வெப்சைட்லாம் வராது நல்ல ஒரு பாப்புலரான வெப்சைட்ஸ் தான் அந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க செக் பண்ணி பாருங்கள் இமேஜ் கம்பர்சர் டாட் ஐஓ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஒன்று ரீபிக்சல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டோட லிங்க் ரெண்டு வெப்சைட்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் பிக்சல் இந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்லோடிங் இமேஜ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ இதில் வந்து இப்போ அந்த அப்லோடிங் இமேஜ் அப்படிங்கிற செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸுக்கு பேஜுக்கு போக போகும் என்ன ஃபைல் வந்து அதாவது என்ன இமேஜை வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண விரும்புகிறீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து அப்லோடிங் ஆகும் அப்லோடிங் ஆகிறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாருமே காமனாக என்ன நினைப்பீங்க அப்படின்னா ஒரு பார் அப்லோடிங் பார் வரும் அதில் இது வராது ஓகே அப்லோடிங் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் வரும் உங்களுக்கு இமேஜ் வந்து மேலே ஷோ ஆகும் இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம் இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணலாம் அகலத்தை கம்மி பண்ணலாம் அகலத்தை அக் அதிகப்படுத்தலாம் உயரத்தை வந்து அதிகப்படுத்தலாம் கம்மிப்படுத்தலாம் ஸோ இதை மாதிரி பண்ணலாம் அப்புறம் வந்து இமேஜ் வந்து க்ராப் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா பண்ணலாம் அதாவது இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்துருக்கீங்க அதை ஃபோட்டோ சைஸ் அதாவது பாஸ்போர்ட் சைஸுக்கு மாற்றணும் ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு உள்ள மாதிரி ஃபோட்டோவை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம் அப்புறம் வந்து மிரர் அதாவது மிரர் வியூன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மிரர் வியூ அப்படிங்கிறது நீங்கள் மாற்றிக்கலாம் அப்புறம் ரொட்டேட்டிங் இமேஜ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் இமேஜ் இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்றம் பாருங்கள் மேலே ஸ்வைப் பண்ணி பாருங்கள் இதை இதை ஆரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ஆன்லைன் வெப்சைட்லேயே பண்ணலாம் இதை வந்து நீங்கள் எந்த ஒரு ஆப் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஸோ இதெல்லாம் பண்ணலாம் இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே அடுத்தது நம்ம மெயின் பார்ட் கம்பர்ஸ் இமேஜ் அதாவது கம்பர்ஸ் இமேஜ் ஓகேவா இதில் கம்பர்ஸ் ஃபைல் அப்படிங்கிறது பத்து கேபியாக இம்மி அதாவது இதில் இன்புல்டாகவே கொடுத்துருப்பாங்க பத்து கேபி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுல்லாக இருக்காது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு முப்பது அதாவது மூணு எம்பி உள்ள ஒரு ஃபோட்டோவை வந்து கம் கம்பரஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு எம்பியாக கன்வெர்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் அதை வந்து இரநூறு எம்பி உள்ளதை பத்து கேபியாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு கீழே வந்து கன்வெர்ட்னு இருக்கும் அது அப்புறம் டவுன்லோட் இமேஜ்னு வரும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ் சைஸ் பிக்சலோட வெப்சைட்டோட யூசேஜ் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் கம்பிரசர் டாட் ஐஓ அப்படிங்கிற வெப்சைட்டு இது வந்து ஒரு டீசெண்டான வெப்சைட்டுன்னு சொல்லலாம் எதுவுமே இருக்காதுங்க இன்டர்வியூஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஃபைல்னு இருக்கும் அந்த சூஸ் ஃபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஃபைல் அதாவது என்ன ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சிம்பிளாக சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வெப்சைட்டை மேக் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் பார்த்திங்களா மூணு எம்பி இருந்துச்சுங்களா ஸோ அந்த ஃபோட்டோவை வந்து நான் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நான் இதை அப்லோட் பண்ணேன்னு வச்சுங்களேன் இது வந்து சடனாக அப்லோட் ஆகிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே கீழே டீஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் வந்து என்டர் ஃபைல் சைஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைஸ் கேபியாக எம்பியான்னு இருக்கும் அதில் நீங்கள் கேபி கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம் இல்லை எம்பி கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம் நான் பத்து கேபி நீ என்ட்ரு பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ பத்து கேபி என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இந்த கம்ப்ரெஷன் ஒரு சைடில் ஒரு பார் இருக்குங்களா அது வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் மாறும் இப்போ மாறல ஏன் மாறல அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு இந்த அப்லோட் ஆகி முடித்ததுக்கப்புறம் க்ரீன் கலர் ஒரு டேஷ் மாரி அடிக்கும் அது ஆனதுக்கப்புறம் தான் இந்த கம்ப்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஷோ ஆகும் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஷோ ஆக ஆரமிச்சிடும் ஸோ ஓகே பார்த்தீங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கம்பர்ஸ் அப்படிங்கிற ஃபைல் வந்து ஷோ ஆக ஆரமிச்சிருச்சு இப்போ நம்ம கம்பர்ஸ் கொடுத்துருமா ஓகே இப்போ நம்ம கம்பர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகிடுச்சு இப்போ பக்கத்துலேயே டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்குது இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எஃபெக்டாக மாறும் கம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே இமேஜ் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு கிடைக்காது ஆனால் ஒரு எஃபெக்டாக மாறும் என்ன எஃபெக்ட்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறோம் பார்த்திங்களா ஸோ அப்போது ஒரு எஃபெக்ட் ஒரு ஃபோட்டோவாக மாறும் பார்த்திங்களா ஸோ அதை மாதிரியே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் அப்படிங்கிறது கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் ஸோ மாரி தான் இருக்கும் ஸோ எப்பயுமே ஒன்று நினச்சிங்க ஒரு மூணு எம்பி உள்ள ஃபைலை ஒரு பத்து கேபிக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது அதுவே இப்போ பாருங்கள் இப்போ அந்த ஃபைலோட எம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு எம்பி ஓகேவா இப்போ வந்து அதை டெலிட் பண்ணிட்டு இரநூறு எம்பிக்காக மாற்றுறேன் அதாவது சாரி இரநூறு கேபிக்காக மாற்றுறேன் இப்போ கம்பர்ஸ் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே பக்கத்தில் டவுன்லோட கிளிக் பண்ணியாச்சு டவுன்லோட் ஆகுது ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதை பாருங்கள் அதாவது மூணு எம்பி உள்ள ஃபைலு இரநூறு எம்பியாக க கன்வெர்ட் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதாவது இரநூறு கேபிக்கு உள்ளதையும் நம்ம அதுக்கு கம்மியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரநூறு கே கேபிக்கு உள்ள ஃபோட்டோவை நீங்கள் அதில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பத்து கேபி கொடுக்குறப்ப நல்ல ஒரு பக்கமான குவாலிட்டி அப்படிங்கிறது வரும் இதுதான் வீடியோ அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ